ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு ப்ராப்பர்ட்டியை தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டோடது, ஒன்றே ஒன்று மட்டும் தான் கைஸ் நம்மளோடது. ஸோ எல்லாம் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, மாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னா, நம்ம ஜெட் பேக் இருக்குல்ல கைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் எக்ஸ்பீரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைன்லாம் போட்டாங்க. பட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு 1 வீக் வந்து டெய்லியும் வந்து சைன் போட்டு போகணுமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே போயிடலாம் கைஸ். ஸோ நம்ம ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தான். நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுனர் வாங்குவோம். நம்ம ஃப்ரெண்டோட தான் இப்போ வச்சிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகலாம். ஸோ என்னாச்சுன்னு தெரில, இன்றைக்கி எல்லாம் கன்று நல்லா பெரிய பெரிய கன்னாக வச்சுட்டு நிற்கிறாங்க. ஓகே கைஸ், நான் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வ்ளாக் பண்ணுறேன், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது கைஸ். ஓகே கைஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் சைன்லாம் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம். சாரி, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுல, அதை ஐ மீன் அந்த கார் ஷோரூம் இருக்குல்ல கைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேறு லெவலில் வந்து மாடிஃபிகேஷன் ஐ மீன் வந்துட்டு நிறையா ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டோட்டல் டீலர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம் கைஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், பார்த்து தான் உங்களுக்கு புரியும். கிட்ட போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்தாச்சு கைஸ். ஸோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்மளுடைய டீலர்ஷிப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாசாக வினோதமாக நல்லா இருக்குல்ல கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி நார்மலாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசக்கூட இடம் இருக்காது. பட் இங்கே வந்து பாருங்க கைஸ், ஸோ அதை அந்த இதை விட இங்கே நல்லாயிருக்கும். நிறைய காசுலாம் நிச்சு நிற்க வச்சுக்கலாம் கைஸ். ஸோ கீழே நிற்கலாம். ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, நான் போய் மேலே போய் காட்டுறேன். ஸோ மேலே வந்துட்டு இது வழியாக எடுத்துகிட்டு போகலாம். பட் ஸ்டெப்ஸு கிடையாது, நம்மளும் இது வழியாக தான் போகணும். பட்டு சின்ன பசங்களாம் வந்தால் கொஞ்சம் பார்த்து போனேன். ஏன்னா அங்கே சைடில் அந்த ஸ்டீல் கம்பிலாம் எதுவுமே இல்லை கைஸ். பட்டு வைப்போம் கைஸ் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய காசு பைக்கெலாம் நிற்க வைக்கலாம் கைஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப், ஒன்லி கார் ஷோரூம் மட்டும் கிடையாது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டோம். அங்கே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு வாங்க வரவங்கலாம் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகலாம். நம்ம இந்த டீலர்ஷிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது கைஸ். அது வந்து இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று ரெண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதோ இதாங்க கைஸ். இது ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க பிரிட்ஜு மாதிரி போட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க கைஸ். இது ஒன்றும் இல்லை, இந்த இது நம்ம கோகார்ட்லாம் இருக்குல்ல கைஸ். நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட போயிருக்கலாம். இந்த கோகார்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்க, ஒரு பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் போயிருக்காங்க. ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் போயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன் டிடிஎஃப் எல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த கோகார்ட் இருக்குல்ல, அந்த கோகார்ட் அந்த கோகார்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டயர்லாம் வச்சு எப்படி இருக்குது பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கோகார்ட் மாதிரி நம்மக்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னாலும் வந்து நம்ம ஏதாவது வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி காமிச்சாச்சா, அடுத்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து வெளியே என்ட்ரன்ஸ் இருக்கான்னு தெரில, எதுக்கோ போய் பார்த்துக்கலாம். என் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோட ஜாயிண்ட்லையாக இருக்குது எனக்கு தெரியல கைஸ். ஸோ இவங்க தனியாக வச்சுருக்காங்களோ இல்லையான்னு தெரியல, எதுக்கோ ஒரு தடவை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கைஸ், கவர்மெண்ட்டோட தானே. இல்லை கைஸ் அப்போனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இல்லை. அப்படின்னா இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்து ஆளுங்க வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதை நம்மளோட கோகார்ட் அந்த இதை வந்து பார்த்துட்டு தான் போகணும். தெரியாமல் லைட்டாக டேமேஜ் பண்ணிட்டேன். ஓகே, அப்படின்னா வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் கைஸ் வரணும். அதே மாதிரி இந்த சைடு தான், இந்த சைடு வந்து நம்ம கோகார்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்த பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் இருந்தால் மறக்காமல் ஷார்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதான் கைஸ் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி, அது என்ன ஃபேக்ட்ரின்னு தெரில. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முழுசாக முடியல கைஸ், அது போயிட்டுருக்கு. தென் சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கெல்லாம் அவ்வளோ டிமாண்டு
அவ்வளோ டிமாண்டாக இருக்காது சிமெண்ட்லாம், எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி ஓகே, அது கவர்மெண்ட்டோடது, நமக்கு எதுக்கு, இங்கே ஏதோ ஒரு லேடி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து இதோ இதாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இல்லை தனித்தனியாகவே எனக்கு தெரியாது, ஏன்னா நம்மளோட தான் இருந்தால் நமக்கு தெரியுங்க. பட் வந்து இது கவர்மெண்ட்டோடது, ஓகே அப்படியே ஒரே ஒரு மேலே போய் பார்த்துக்கலாம். இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஏன்னா வந்து அப்பப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு போகிறோம், அவங்களும் வந்து வேணால் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி என்னன்னு தெரில, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பட் யாருமே வரல கைஸ். ஸோ நிறையா இனிமேல் நான் வீடியோஸ் போடுற ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக முடியல, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாதி தான் நடந்திருக்கு. என்ன பில்டிங்னு தெரியாது, ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட தான் ஐ திங்க். ஃபேக்ட்ரியும் இதுவும் ஒரே பில்டிங் தான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரில கைஸ். ஓகே தெரியாமல் கீரை உண்டேன், அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம இது மெகா ரேம்ப் இருக்குல்ல, அந்த ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேங்க கைஸ். ஏன்னா இப்போ வந்து புது புது அப்டேட்டில் வந்துட்டு நிறைய ரேம்ப்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு வித்தியாசமாக, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ZX டேனரில் போய்ட்டு உங்களுக்கு வந்து விளாக் பண்ணுறேன். ஓகே நம்ம ஃபார்ச்சுனர் காரி வந்து கண்டிப்பாக வாங்குவோம், அதுக்கு நீங்களும் உங்களோட சப்போர்ட்டும் தாங்க கைஸ் எனக்கு முக்கியம். ஸோ ஃபேக்ட்ரி இருக்குல்ல அது இன்னொரு பில்டிங் தோ இதாங்க. ஸோ ஓகே, இது என்னன்னு தெரில, பிரிட்ஜு மாதிரி தான் இருக்குது பட் எதுக்கு இந்த இடத்துல மட்டும் பாதி விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே நம்ம அப்படியே அண்ணா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் கிட்டே போவோம். ஸோ ரேம்ப் அப்படியே லைட்டாக உங்களுக்கு காமிச்சிடறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பழசாக இருந்தது தான், பட் புதுசாக ரெண்டு மூணு நிறைய வந்திருக்கு, நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே நம்ம பைக்கெலாம் எங்கேன்னு கேட்பீங்க, நிறையா பைக் இருந்தது பட் வந்து எல்லாமே சர்வீஸ் போச்சு, அப்புறம் மீதி பாதி வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டேன் கைஸ். ஸோ சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குது. ஏ தெரியுமா, நம்மளுடைய KTM-லேருந்து வந்துச்சுல ஸ்டண்ட்டு பைக்கு, டியூக் மாதிரி அப்படியே மாடிஃபை பண்ணி வந்துச்சுல, அது விற்றுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது ஹயபுசாலாம் இருக்குது, ஹயபுசா அப்புறம் V3 அதெல்லாமே இருக்கும் கைஸ். அப்புறம் இன்னொரு பைக்கு இது சைக்கிள் இருந்துச்சுல நம்ம வாங்கினோம்ல சைக்கிள், அந்த வீடியோலாம் பார்க்குதுனா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சைக்கிள்லாம் கொஞ்சம் அப்படியே விற்றுட்டேன் கைஸ். ஸோ ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் விற்றுட்டேன். ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரேம்ப்கிட்ட போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய் காமிச்சிட மாட்டேன், இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே காரணத்துக்கு நான் இங்கே வந்து குதிக்கிறேன். ஓகே கைஸ்.